சொல்லு பங்காளி. என்னது, நம்ம ஊர்ல ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்களா? எல்லாரும் வாங்குறாங்களா? கொஞ்சமாவது அவங்களுக்கெல்லாம் அறிவு வேண்டாம். நம்ம இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கிற ஓட்டுக்கு பணம் வாங்குறது தப்பு, சட்டப்படி குற்றம், நம்ம நாட்டை நம்மளே நாசமாக்கிட்டு இருக்கிற இவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்க, யாருமே காதல வாங்கிக்கிறது இல்ல. என்ன மனுஷங்களே விடும். இது இதை நாம் பெருசு பண்ணணும். நம்ம ஊர்ல ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத நம்ம தடுத்தாகணும். என்னன்னாலும் சரி, நான் ஏதாவது பண்றேன். விடுங்க, நீங்க இருங்க பங்காளி, பிரச்சனை ஆனா ஆயிட்டு போகுது, நான் பாத்துக்கிறேன். விடுங்க, நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். விடுங்க, என்னதான் நடக்குதுன்னு நான் பாக்குறேன். ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் வைங்க, இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அம்மா, நான் தான் பேசுறேன். நம்ம ஊர்ல ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்களா? நீங்க என்ன பண்றீங்க? உடனே அங்க போங்க. நம்மளுக்கு வந்து மூணு ஓட்டு தான் இருக்கு. போன வருஷமெல்லாம் மூணு ஓட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப என் பொண்டாட்டி பேரையும் சேர்த்திட்ட. அது இல்லாம நம்ம செத்து போன நம்ம தாத்தா பேரும் இன்னும் நீக்காம இருக்கு. மொத்தம் அஞ்சு ஓட்டுக்கு பணம் வாங்கிருங்க, புரியுதா? ஆமா, 1000 ரூபாய்க்கு கம்மியா கொடுத்தா வாங்கிடாதீங்க. 1000 ரூபாய்க்கு மேல கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிடுங்க. போங்க, சட்டுன்னு போங்க. போயிட போறாங்க, போங்கம்மா. ஆ, சரி, போங்க போங்க.